வணக்கம் மக்களே, இங்கே வந்திருக்கோம்னா நம்ம இப்போ வந்துட்டு தேவாபன்ஸுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ளைஓவர்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம இங்கே ஐடி பார்க் கிட்டே இருக்கு. இப்போ என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு சார்? நம்ம வந்து பால்கோவா, குலோப் ஜாமுன், குல்கந்த் இருக்கு, நன் பட்டர் ஜாம் இருக்கு, பீனட் பட்டர் இருக்கு. தென் அதான் ஆக்சுவலாக என்னென்ன இருக்குன்னா பால்கோவா இருக்கு, குலோப் ஜாம் இருக்கு, நன் பட்டர் ஜாம் இருக்கு, பீனட் பட்டர் இருக்கு, குல்கந்த் இருக்கு. குல்கந்த் என்னன்னா அது ரோஸ் பெட்டலில் வந்து ஸ்வீட் இருக்கு, நல்லதான் இருக்கும். பால்கோவா ஜாம் எப்படி வருது? அதே மில்டை இன்னொரு முறை சொல்லுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன்ஸ் வந்துட்டு இங்கே சாக்லேட்டு இந்த சின்ன சின்ன ஜேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுப்பாரு. நட்ஸு ஆமாம் கூட நட்ஸும் வந்துட்டு ஓஎம்ஆர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் இது சாப்பிட்டு அடுத்து ட்ரை பண்ண போகிறோம். அடுத்து என்ன ப்ரோ போறீங்க? இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டேன. அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் ஆசைப்படக்கூடாது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோஸ் குக்கர்னு சொல்லுவேன். சில பேருக்கு பிடிக்காது, ட்ரை பண்ணீங்கன்னா விரும்ப ஆரம்பிச்சுவீங்க. அப்புறம் தேவாஸ் உங்கள் உடம்பு வந்து ஹீட் வந்து குறையும், குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி. அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சில விஷயம் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாட்டெலாம் போட்டு, ஏன்னா சம்மர் காலத்துக்குமே அது போட்டு நல்லது தான். சாப்பிட்டீங்கன்னா க்ளோ ஆகுமா? கேர்ள்ஸ் வந்துடுங்க, நானும் அடிக்கடி ட்ரை பண்ண போகிறேன். நான் க்ளோ ஆக போகிறேன். ஒரு ஆறு எவ்வளோ நாள் க்ளோ ஆகும்? க்ளோ ஆகும் தேவாஸ் பன்ஸ்ல தான் ஆர்டர் பண்ணி சொல்ல போறேன். குல்கந்த் தானே குல்கந்த் கொடுங்க. எல்லாத்தையும் போட்டு ரோஸ் இதில் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு பதமான இதில் காய வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது நல்லா பண்ணுங்க. நீங்கள் இது வந்து இந்த ஸ்பீடாக இந்த இதில் தான்
அந்த ஃப்ளேவர் வந்து ஹோம்மேட் தான். ஆ இல்ல மேம். என்ன நான் கத்துக்கிங்க இதெல்லாம்? ஏய் பீட்சா ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் எனக்கு இந்த ஐடியா வந்துனா நான் வீட்லயே பிரெட் அல்வா செய்வேன். செஞ்சு பிரெட் இவ்வளவு சூப்பரா சாப்பிடுவேன். அது குடிச்சிருந்தது அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அப்புறமா தான் தெரிஞ்சது ராயப்பேட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. வேறு என்ன பண்ணுங்கண்ணா, நம்மளுக்கு பிடிச்சது ஸ்வீட்டு, நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு 2 மந்த்தாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஜாப் போயிட்டு இருந்தேன். ஜாப்பை ஒர்க் பண்ணிட்டு துணிவு படம் பார்த்தேன். துணிவு படம் பார்த்தது இந்த பேங்கிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு சரி ஒரு நல்ல விஷயம், நம்ம அதை இது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜாப் வந்து பேப்பர் போட்டு நின்றுட்டு இதை சொந்தமாக அந்த ரோஸ் ஃப்ளேவர் தெரியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னு, பீனட் பட்டரு, அப்புறம் வாழைப்பழம், நட்ஸு, அப்புறம் அந்த மேலே கலர் கலராக குட்டி குட்டியாக போட்டுருக்காரு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே காமிங்க. என்னங்கம்மா புரியல, சாப்பிட்றீங்களா? டீ குடிக்க போகிறீங்களா? இல்லை சில்லறை எதுவும் இல்லையே, சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லை சாப்பிட்றது தாங்க, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு வந்தோம், வந்து கேட்டால் அவங்க வாங்கி போயிட்டாங்க. இன்னொன்று போட சொல்கிறோம், அவங்க இப்போ தான் கஷ்டப்பட்டு போட்டார், அதுக்குள்ளே இன்னொன்று போடுறாரு. ஜீரலை மட்டும் தான் தண்ணி விட்டார், குளோசன் வர ஜீரலை மட்டும் தான் தண்ணி விட்டார். மற்றபடி வேறு எதுக்குமே தண்ணியில் நூறாக ஃப்ரைடே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஒன்று என்னன்னா, இங்கே இந்த ஐடி பாக்ஸ் கிட்ட இந்த ஓஎம் மாரில் என்னைக்கு கடை இருக்குன்னா திங்கள் டு வெள்ளி தானே ப்ரோ? திங்கள் டு வெள்ளி தான் இங்கே வந்து கடை இருக்கும். மற்ற நாள் வந்து பீச்சில் வந்துட்டு போடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. டார்ச்சர் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க சார். முன்னாடி அவசரம்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வாங்கி சமாளிப்பேன். கார்டு தான் இருக்கே, 50,000 ரூபாய்க்கு தேய்ச்சிட்டேன். இன்றைக்கி 3 லட்சம் ரூபாய் கடன்காரனா நிற்கிறேன், அடைக்கவே முடியல. வந்து வாட்டி காரணாவது கேட்டால் தான் கடை கொடுப்பேன். இவனுங்க கால் பண்ணி பண்ணி நிம்மதியாக இருக்கிறவன் தலையில் கடனை கட்டி காலி பண்ணுறேன். உண்மைதான், ஆமாம். அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து நானே எனக்கு மேலே இருக்க வந்து கொடுத்து இதை பண்ண சொல்லுவேன். ப்ரெஷர் கொடுத்து இதை இன்னைக்கு கேஸ் முடிச்சவனும் இன்னைக்கு தாக்கி பண்ணி அவனை கொடுத்து நாங்களும் அந்த பயத்து. அதனால நாங்கள் வந்து சில கஸ்டமர்கிட்ட சொல்லாமல் கொடுக்கணும். சில அதான் ஆக்சுவலாக அதில் இருக்க உண்மையே அப்படியே நடந்திருக்கு. நாங்களும் அதை பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு அது மனசு உறுத்திச்சு. அந்த படம் பார்த்தப்பறம் ரொம்ப மனசு உறுத்தி, சரி அதை விட்டு நம்ம வேலை விட்டு நம்ம வேறு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஏகே. அவர் வந்து ஏகேனா அவர் அஜித் குமார் சொன்னார், பிகேனா வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக தான் பண்ணிட்டு இருப்பாரு. வந்தோடனே கை க்ளவுஸ் எடுத்து மாட்டுருவார் எங்கள் தலைவர். கை க்ளவுஸ் மாட்டிட்டு அங்கே வந்து இது வச்சிருவார். பெஸ்ட்டு டப்பாவில் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து பாருங்களேன், நீங்களே பாருங்கள். எல்லாமே வந்துட்டு க்ளீனாக டப்பா எல்லாமே மூடி இருக்கும். எல்லாமே வந்துட்டு மூடி தான் இருக்கும். திறந்து போட்டோ இல்லை நம்ம வெளில செய்யறமே, அதனால எப்படா ரோடு ஓரத்தில் வச்சுருக்காரு, க்ளீனாக இருக்குமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. பயப்படவேண்ணா, யாரும். ஆமாம், பயப்படுவேன். எல்லாமே க்ளீனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட வாங்கிட்டாங்க. மௌன கருதம்
அப்புறம் பை கைஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ப்ரோ கம்மிங்க, இனியும் ஒரு வாட்டி திரும்ப நான் சொல்லிடுறேன்.